يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், படைத்தவன் ரப்போ அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இபாதத்துக்களை சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் படைப்பினங்கள் மனிதர்களிடத்தில் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை ஓர்மைப்படுத்தி வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுக்கு அடிமைத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் மனிதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். இபாதத்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சில இபாதத்துக்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு நாளும் அவன் கட்டாயம் செய்தாக வேண்டும். சில இபாதத்துக்கள் இருக்கின்றன, மாதா மாதம் வருடா வருடம் வாழ்க்கையில் ஒரு தடவை என்று பலவிதமான இபாதத்துக்களை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இபாதத்துக்களில் எல்லாம் ஒரு முஸ்லிம் மீது ஒவ்வொரு நாளும் கட்டாயமான இபாதத் தொழுகை என்று சொல்லப்படுகின்ற அந்த இபாதத்து தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சமூகம் விளங்கிக் கொண்டது போன்று நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள முடியாது. எங்களுடைய சமூகம் எப்படி விளங்கி இருக்கிறது? பெருநாளுடைய தொழுகையை தொழுது விட்டாலும் நான் தொழுகையாளிதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவை தொழுதுவிட்டால் நானும் ஒரு தொழுகையாளி என்று அந்த தொழுகையாளி நினைத்துக் கொள்ளுகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளைக்கு நான்கு நேரங்களை தொழுதுவிட்டு அல்லது மூன்று நேரங்களை தொழுதுவிட்டு நானும் தொழுகையாளி என்று பெருமை அடித்துக் கொள்ளுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தின் பார்வையில் தொழுகையாளி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு கட்டாயம் ஐந்து நேரம் தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு கட்டாயம் ஐந்து நேரம் தொழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை என்ற அந்த பாடப்பரப்பு பேசுவதற்கு விசாலமான ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த இடத்தில் நான் ஒரு சில பகுதிகளை மாத்திரம் தொட்டு காட்டப் போகின்றேன். தொழுகின்ற முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்கள்? முதலாவது நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்ன ஸ்வலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமீன்களின் மீது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்லல. விளங்குதா உங்களுக்கு? தொழுகை என்பது முஃமீன்களின் மீது கட்டாயமானது என்று அல்லாஹ் மொட்டையாக சொல்லவில்லை.
எப்படி அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதைத்தான் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. எப்படி நேரம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள், தொழுகையின் ஆரம்ப நேரத்திலே வந்தார்கள். இரண்டாவது நாள் வந்தார்கள், தொழுகையின் முடிவு நேரத்திலே வந்தார்கள். சுபஹுடைய ஆரம்ப நேரம் என்ன, முடிவு நேரம் என்ன? அன்பாந்தவர்களே, ஃபஜ்ரு சாதிக் உதயமாகிவிட்டால் சூரியன் உதயமாக ஆரம்பிக்கும் வரையில் சுபஹுடைய நேரம். நானும் நீங்களும் நினைத்த நேரத்தில் சுபஹை தொழ முடியாது, அந்த நேரத்துக்குள் தான் தொழ வேண்டும். முஹர், சூரியன் உச்சிக்கு வந்து நிழல் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்தில் லுகர் தொழுகை ஆரம்பமாகும். ஒரு பொருளுடைய நிழல் இரண்டு நிழலை அடையுமாக இருந்தால் அஸருடைய நேரம் ஆரம்பமாகும். இதெல்லாம் சும்மா இஸ்லாம் சொல்லல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இரண்டு நாள் சொல்லப்பட்டது. அஸருடைய நேரம், லுகருடைய நேரம் முடிவடைந்ததிலிருந்து சூரியன் மறைய ஆரம்பிக்கும் வரையில், மறையும் வரையில் அல்ல, மறைய ஆரம்பிக்கும் வரையில் அஸருடைய நேரம். சூரியன் முழுக்க மறைந்து விட்டால், அது மறைய ஆரம்பித்து விட்டால் மக்ரிபுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. எதுவரைக்கும் செம்மேகம் முழுக்க மறையும் வரையில் மக்ரிபுடைய நேரம். செம்மேகம் முழுக்க மறைந்து விட்டால், சில நேரம் நீங்கள் மேற்கு பகுதியில் அடிவானத்திலே காணுவீர்கள், செம்மஞ்சள் நிறத்துக்கு என்ன செய்யும், ஒரு ஒரு வானத்துடைய வெளிச்சம் வரும், அந்த மேகமூட்டங்கள் அப்படியே மறைந்து விட்டால் மக்ரிபுடைய நேரம் முடிவடையும். அதன் பிறகு இஷாவுடைய நேரம். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் அனுப்பி இரண்டு நாட்கள் தொழுவித்து காட்டி இந்த நேரங்களுக்கு இடையில் தான் முஸ்லிம்களுக்கான தொழுகை நேரம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதிலே பயணிகளாக இருந்தால் துஹரையும் அசரையும் சேர்த்துக் கொள்வதற்கு, மகரிபையும் இஷாவையும் சேர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அவகாசம் கொடுத்தது. இதை தாண்டி ஒரு நோயாளியாக இருந்தாலும் அவருக்கு தொழுகையிலே அவகாசம் இல்லை. யுத்த களத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் இரண்டு தரப்பாக பிரிய வேண்டும். ஒரு தரப்பு ஆயுதத்தை ஏந்திக் கொண்டு விரோதிகளை எதிர்கொள்ள வேண்டும், இன்னொரு தரப்பு நேரத்துக்கு தொழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, தொழுகையை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஜும்மாவுக்கு முந்தி அடித்துக் கொண்டு வருகிற சமூகம் நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஜும்மாவை நேரத்துக்கு தொழுதுட்டா முஸ்லிம்னு நினைக்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இல்லை, ஜும்மா என்பது வெள்ளிக்கிழமை நாளைக்கு லுகருக்கு பதிலாக இஸ்லாமிய உம்மத்துக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத். அது அல்லாமல் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய ஐந்து நேர தொழுகை இருக்கிறது. இந்த நேர தொழுகையில் நானும் நீங்களும் பொடுபோக்கு செய்தால் நினைத்த மாதிரி சுவர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்துக்கு அழைத்து அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? ஐம்பது நேரமாக கொடுக்கப்பட்ட தொழுகை கடைசியில் ஐந்து நேரமாக நபிகளாருடைய முயற்சியினால் குறைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஐந்து நேர தொழுகையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார் இந்த ஐந்து நேர தொழுகையை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுகின்றாரோ, சும்மா தொழுகிறதல்ல, நினைச்ச நேரம் வசதி வாய்ப்பு கிடைத்தால் தொழுகை, அப்படித்தானே, பிஸியா இருந்தா தொழுகை இல்ல, ஊருக்கு இருந்தா தொழுகை, பயணம் போனா தொழுகை இல்ல, நாட்டுக்கு இருந்தா தொழுகை, வெளிநாடு போனா தொழுகை இல்ல, நிர்வாகத்தில் இருந்தா தொழுகை, நிர்வாகத்துக்கு வெளியே போனா தொழுகை இல்ல. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் நினைத்த மாதிரி செய்கிற இமாதத்தல்ல தொழுகை, எங்களுடைய வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வைக்கப்பட்ட இமாதத்தல்ல தொழுகை. அன்பாந்தவர்களே, நேரம் குறிப்பிடப்பட்டு இந்த நேரத்தில் இத்தனை தொழுகைகள் தொழ வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
Allah எங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பரக்கத்துக்களை செய்து இருக்கிறான். பொருளாதார ரீதியாக எங்களை வாழ வைத்திருக்கிறான். குடும்ப ரீதியாக சந்தோஷமாக வைத்திருக்கிறான். சமூக ரீதியாக அந்தஸ்தோடு வாழ வைத்திருக்கிறான். இந்த நாட்டுக்குள் எவ்வளவுதான் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு வந்தாலும் முஸ்லிம்களை அல்லா நெஞ்சை நிமிர்த்தி வாழ வைத்திருக்கிறானா இல்லையா? அந்த ரப்புக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் சொல்வது கஷ்டமா? அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்படியெல்லாம் தொழுகையிலே பொறுப்புக்கு செய்கிறோம், பாங்கு சத்தம் ஒன்றுக்கு 4-5 பாங்கு சத்தம் கேட்குது. எந்த உணர்வும் இல்லாமல், தொழுகையை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பள்ளிகளை கடந்து போகின்ற நிலை. அன்பாந்தவர்களே, வேண்டாம் சகோதரர்களே, படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கிறான் என்பதற்கு அந்த ரப்புக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கிய கடமை ஒரு நாளைக்கு 5 நேரம் சொல்ல வேண்டும் என்பதுதான். 4 நேரம் தொழுது சுவர்க்கம் போகலாமா? 4 நேரம் தொழுது சுவர்க்கம் போகலாமா? அன்பாந்தவர்களே, துஹர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், மஹ்ரிபு தொழுகிறோம், இஷாவையும் தொழுது விடுகிறோம். சுபகு தொழுகையின் நிலம் என்ன சகோதரர்களே, அன்பாந்தவர்களே? ஜும்மாவுக்கு ஆசையோடு வந்திருக்கின்ற எங்களில் பலர் சுபகு இன்றைக்கு தொழுதோமா? நெஞ்சில கை வச்சு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் சுபகை நேரத்துக்கு தொழுகிறோமா? சுபகுக்கு எழும்புறது என்று சொன்னா இன்ட்ரெஸ்டா இருக்குதா? சில பேர் சுபகுக்கு எழும்பி வாரம் தான், ஆனா எழும்புறது கஷ்டம், எழும்புறது பாரம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். மனிதனை ஏமாற்றலாம், படைத்தவன்றப்போ அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. நான் தொழுகையாளி என்று காட்டிக் கொள்ளலாம், படைத்தவன்றப்போ ஏமாற்ற முடியாது. அந்த ரப்பு உள்ளத்தில் உள்ள நிலையை அறியக்கூடியவன். எங்களுக்கு சுபகு கிளம்புறது கஷ்டமா இருக்குதா? ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மின் ஸலாத்தில் இஷாஇ வ ஸலாத்தி ஸுப். ரசூலுல்லா சொன்னார்கள், நயவஞ்சகன் இருக்கிறானே முனாஃபிக்கு, யாரு? எங்களை மாற்றினவனா? முனாஃபிக்குடா எங்களுக்கு பொல்லு போட்டவனா? அன்பாந்தவர்களே, முனாஃபிக் என்றால் யார் என்று விளங்குங்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார். முனாஃபிக்குகள் என்பவர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள். நரகத்தில் ஆகீர இருக்கிறவங்க அந்த முனாஃபிக்குகள் தான். அந்த மோசமான முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகை, இஷா தொழுகையையும் சுபகு தொழுகையையும் தவிர வேறில்லை என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, உள்ளத்துல கை வைத்து கேளுங்கள். ஜும்மா தொழுகைக்கு வந்து எங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைக்கு நேர காலத்தோடு வந்து முஃமின் என்று மார்கட்டிக் கொள்ளலாம். சுபகு தொழுவது கஷ்டமா? சுபகுக்கு எழும்புறது உள்ளத்துக்கு பாரமா இருக்குதா? அல்லாஹ் போதுமானவன். உள்ளத்துல கையெழுத்து கேளுங்க. எங்களுக்கு தான் நாங்க தீர்ப்பு சொல்ல வேண்டும் சகோதரர்களே? அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றது எங்கட பணி அல்ல. எனக்கு நான் தீர்ப்பு சொல்லலாம், சுபகு தொழுகை கஷ்டமா இருக்குதா? சுபகு கிளம்புறது உள்ளத்துக்கு பாரமா இருக்குதா? யா அல்லாஹ், நயவஞ்சக பண்புல இருந்து என்னைய பாதுகாத்துரு, நயவஞ்சக தனத்திலிருந்து என்னைய பாதுகாத்துரு. சுபகு தொழுகிறது ஒரு கண் குளிர்ச்சியத்தான், சுபகு தொழுகிறது ஒரு இன்ட்ரெஸ்டத்தான். ஒரு சுபகு தவறி போனா கவலைப்படுகின்ற உள்ளத்தைத்தான், ஒரு சுபகுக்கு எழும்ப முடியாமல் தூக்கம் போய்விட்டால் கவலைப்படுகின்ற உள்ளத்தை தான் என்று படைத்தவன் ரப்பிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே 4 நேரம் தொழுது சுவர்க்கம் போகலாம் என்று நினைச்சா அது தவறுன்றதை விளங்கிக்கங்க. சுபகு தொழுகையில் இன்பம் காணுவதுதான் முக்மினுடைய அடையாளம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாந்தவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா அசரு தொழுகை இருக்குது. அசரு தொழுகை சாதாரணமான தொழுகையாது. இன்னைக்கு எங்களுக்கு பிஸி நேரம், ஆனா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய காலத்துல இன்றைக்கும் மார்க்கத்தை படித்தவர்களுடைய அடிப்படை தெரியுமா? லுகருக்கு பின்னால் ஒரு தூக்கம் தூங்குவாங்க. குர்ஆன்லயும் எல்லாம் என்ன சட்டம் சொல்றாங்க தெரியுமா? வயதுக்கு வந்த அல்லது வயதுக்கு வராத விளப்பம் உள்ள புள்ளகத்தை பாருங்க, அந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தாலும் உங்களோட ரூமுக்கு வாரதாக இருந்தா 3 நேரம் அனுமதி கேட்டுட்டு வரணும். அதுல ஒரு நேரம் என்ன தெரியுமா? லுகருக்கு பின்னால உள்ள நேரம். ஏன் தெரியுமா?
வேலை வெட்டிய செஞ்சிட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு அடிச்சிட்டு வீட்டுல சாஞ்சி ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அது. அந்த நேரம் எப்படியும் தூங்கலாம் மனுஷன். அதனால உங்களோட ரூமுக்கு வாரதாக இருந்தால் அந்த நேரத்தில் அனுமதி கேட்டுட்டு வரணும்னு சொல்லுது. தூக்கம் மிகைத்து அசர் தொழுகை பாழாகலாம். அன்பாந்தவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு. யார் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுகின்றாரோ, யார் அஸ்ர் தொழுகையை பாழ்படுத்தி விடுகின்றாரோ அவருடைய அமல்கள் வீணாகி விடும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அமல் வீணாகுன்றதுக்கு தானே எதுக்கு வந்த எச்சரிக்கை தெரியுமா, லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக, நீ இணை வைத்து விட்டால் உன்னுடைய அமல்கள் வீணாகி போகும். அமலை வீணாக்குறதுக்கு மெயின் காரணம் ஷிர்க், இணை வைப்பு. அந்த தரத்தில் தான் இஸ்லாம் வைத்திருக்கிறது. அசர் தொழுகையை வேண்டும் என்று விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜும்மாவை தொழுதுட்டு போய் அசர் இல்லாம படுத்தா ஜும்மாட நன்மையும் கிடையாது, மத்த எல்லாம் அடிபட்டு போயிடும். எத்தனை பேர் அசர் தொழுகையில கவனம் செலுத்துறோம். அற்பமான விளையாட்டுகள், ஒரு ஃபுட்பால் மேட்சுக்காக அசர் தொழுகையை நாசமாக்குறாங்க. அல்லாஹு அக்பர். பாடசாலையிலே ஒரு கான்செப்டுக்காக, ஒரு ஊரில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக அசர் தொழுகையை குளிரோண்டி புதைக்கிறார்கள். இதைவிட கேவலம் என்ன தெரியுமா, 3 மணித்தியாலம் விபச்சார காட்சிகளை பார்ப்பதற்காக அசிங்கங்களையும் அநாகரீகங்களையும் படங்கள் நாடகங்கள் என்ற போர்வையில் ரசிப்பதற்காக எத்தனை வீடுகளில் அசர் தொழுகை குளிரோண்டி புதைக்கப்படுகிறது. ஒரு எச்சரிக்கையை சொல்லட்டுமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹந்தக் யுத்தம் நடத்தி கொண்டிருந்தாங்க. ஹந்தக் யுத்தம் மதீனாவுடைய போர்டர்ல குழி தோண்டி ரசூலுல்லாஹ் யுத்தம் பண்ணினாங்க. அது பெரிய ஒரு செய்தி, சுருக்கமாக சொல்கிறேன். ஹந்தக் அந்த குழிக்கு வெளியே இஸ்லாத்துடைய விரோதிகள், மதீனா உள்ளுக்கு யூதர்களும் ஆயுதத்தை தூக்கிட்டாங்க. லுகர் தொழுக முடிவடைகிற நேரம் மதீனா உள்ளுக்கு இருந்த விரோதிகளும் ஆயுதத்தை தூக்கிட்டாங்க, நாங்களும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அடிக்க போறோம். அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் 2 பக்கத்தையும் பார்க்க வேண்டிய நிலை வந்தது. இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா, அஸ்ர் தொழுகைய ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க. அன்பாண்டவர்களே, சூரியன் மறைகிற நேரம் தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசர் தொழுகையை ஞாபகப்படுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன தெரியுமா, அசர் தொழுகையை விட்டும் எங்களை பராமுகமாக்கிய அந்த யூதர்களுடைய கபர்களை அல்லாஹ் நெருப்பினால் நிரப்புவானாக என்று பதுவா செஞ்சாங்க. நஊது பில்லா, நஊது பில்லா. எங்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், எங்களுடைய ஃபங்க்ஷன்கள், நாங்கள் பார்க்கின்ற படங்களும் நாடகங்களும் எங்களுடைய அசர் தொழுகையை வீணாக்குதுண்டா, இன்னும் உள்ள தொழுகைகளை பாழ்படுத்துதுண்டா, எங்களோட பிசினஸ் எங்களோட கெஷியர் மேச எத்தனை தொழுகையை பாழாக்கி இருக்கும். இது சுவர்க்கம் போற கெஷியர் மேசையா அல்லது நரகம் போற கெஷியர் மேசையா? எங்களுக்குள்ள என்ன, இந்த நேரத்தை பார்த்து தான் கஸ்டமர் வராங்க. அட சைத்தான் அப்படி பாப்பா வருவான், தொழுகையை விட்டு தான் சைத்தான் தடுப்பான். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும், நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 4 நேரம் தொழுது சுவர்க்கம் போகலாம் என்றால், 3 நேரம் தொழுது சுவர்க்கம் போகலாம் என்றால் முடியாது சகோதரர்களே. அரஐதல்லதி யுகல்லிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉ அல்யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கின்றது, தொழுகையாளிகளுக்கு வயிறு என்ற நரக ஓடை இருக்கின்றது. யார் அந்த தொழுகையாளிகள்? எல்லாருக்கும் பாடம் தான் இந்த சூரா. அல்லதீனஹும் அன் ஸலாதிஹிம் சாஹூன். தொழுதும் நரகம் போற கூட்டம் யார் தெரியுமா, தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, லுகர தொழுதா அசர் இல்ல, அசர தொழுதா மகரிப இல்ல, மகரிப தொழுதா இஷா இல்ல, இஷாவை தொழுகிற நிறைய பேருக்கு சுபஹ் இல்ல. தொழுகையில பொடுபோக்கு, தொழுகையில கவனம் இல்ல, பிஸியா இருந்தா தொழுக இல்ல, ஃப்ரீயா இருந்தா தொழுக, தொழுகையில பொடுபோக்கு, ஊருக்கு இருந்தா தொழுக, ஊருக்கு வெளியே போனா தொழுக இல்ல, பொடுபோக்கு. சில பேரை பார்ப்போம் ஜும்மாவுக்கு வந்துகிட்டு தொழுது கொண்டிருப்பாங்க,
என்னப்பா இரவு தொழுகையா இல்ல அவர் 2 3 4 சில பேர் சுபஹ்ல வந்து குனூத் ஓதிட்டு இருப்பாங்க அது குனூத் இருக்குதா இல்லையான்றது வேற நான் சொல்றது சுபஹ்ல குனூத் ஓதுவாங்க என்னப்பா அந்த ஜும்மால வந்து என்னப்பா ஜும்மாலையும் குனூத்தா இல்ல இப்பதான் சுபஹ் தொழுகிறோம் அன்பாங்கவர்களே தொழுகையில் பொடுபோக்கு இஷாவுக்கு பிறகு ஒரு மூளையில நின்றுகிற டஸ்டிங் கணக்கு தொழுகிறாரு என்னப்பா கட்டுமையான பிசி அதனால லுஹர் நாலு அசர் நாலு மஹரிபு நாலு இஷா நாலு எல்லாத்தையும் அவர் சேர்த்து தொழுகிறாராம் அல்லாஹ்வை ஏமாத்தலாமா முடியாது சகோதரர்கள் ஃபவைலுல் லில் முஸல்லி அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்கு செய்கின்ற தொழுகையாளிகளுக்கு வைல் நாசம் இருக்கிறது நரக ஓட இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான் எனவே அன்பாந்தவர்களே அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் படைத்தவன் ரப் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த அளவு நிம்மதியாக வாழ செய்திருக்கிறான் இந்த உலகத்துல வாழ்றத வசதியாக்கி தந்திருக்கிறான் பலவிதமான செல்வாக்கோடு வாழ வைத்திருக்கிறான் அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் நேரத்துக்கு தொழுதுங்க அட நேரத்தை இஸ்லாம் சுருக்கி வைக்கல நேரம் தாராளமா தந்திருக்குது லுஹருக்கு லுஹருக்கு ஒரு நேரம் அசருக்கு ஒரு நேரம் உண்டு 10 நிமிஷம் அல்ல அரை மணித்தியாலம் அல்ல ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் விசாலமான நேரத்தை தந்திருக்கிறது அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே பாருங்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரம் أولئك الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم ஆதம் நபி தொடக்கம் எல்லா நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் ஒரு சுருக்கமான செய்தியை சொல்லிட்டு அதில் இருந்து அருள் புரிந்தவர்கள் சுவர்க்கம் போவார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நபிமார்களுக்கு பின்னால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாஹ் சொல்றான் உள்ளத்தில் ஆழமா பதிவு செஞ்சுக்கங்க உள்ளத்தில் ஆழமா இந்த வசனத்தை பதிவு செஞ்சுக்கங்க சூரா மரியம் 59வது வசனம் மறக்காதீங்க அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் நபிமார்களுடைய வருகைகளுக்கு பின்னால அவங்கள மௌத்துக்கு பின்னால ஒரு சமூகம் வருமாம் ஒரு ஜெனரேஷன் வருமாம் ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அபாஉஸ் ஸலாத அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள் தொழுகையை பாழ்படுத்துவார்கள் வத்தபஉஸ் ஷஹவாத் உள்ளத்தில் வரக்கூடிய ஆசைகள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் அவர்கள் மறுமை நாளையில நரகத்தை சந்திப்பார்கள் யார பத்தி அல்லாஹ் பேசுறான் அல்லாஹ் பாதுகாப்பணும் எங்களை பத்தி பேசுற மாதிரி இல்லையா உள்ளத்தில் வருகின்ற ஆசைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தொழுகையை வீணடிக்கிற சமூகம் கெஷியர் மேசையிட பொறுமதி விளங்கிச்சு அதானுடைய முக்கியத்துவம் விளங்கல் அப்படித்தானே ஐயால சலா யாருக்குங்க அர்த்தம் தெரியாது நான் கேட்கிறேன் ஐயால சலாண்ட அர்த்தம் தெரியாத யாராவது இருக்கிறீங்களா இல்லங்க இல்ல தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் ஐயாலல் பலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படி ஒரு நாளைக்கு எத்தனை தடவைப்பா கேட்கறீங்க இத ஒரு துகருக்கு எத்தனை பாங்கு சத்தம் கேட்குது அல்லாஹ்வை பயந்து கேளுங்க ஆனா தொழுகைக்கு வரணும்னு மனசு வரல ஏன் கெஷியர் மேசையிட பொறுமதி உள்ளத்துக்கு விளங்கிச்சு சுபகுக்கு தூங்குறோம் தூக்கத்துடைய பெருமதி உள்ளத்தின் ஆசை தூக்கத்துற பெருமதி விளங்கிச்சு சுபக வீணாக்கினோம் அப்படித்தானே மகரிப்பு தொழுதுட்டு வீட்டுக்கு போனா ஒரு பக்கம் பொஞ்சாதியின் வரவேற்பு இன்னொரு பக்கம் பிள்ளை குட்டிகளின் இரக்கமும் பாசமும் வடிகிறது இஷா தொழுகையை தவற விட்டோம் உல ஆசைகளுக்கு கட்டுப்பட்டோம் மனோ இச்சைகளை பின்பற்றினோம் தொழுகையை பால்படுத்தினோம் மைதானத்தில் விளையாடுறோம் ஹாஹோண்டு போகுது விளையாட்டு சுவாரஸ்யமாக போகுது உள்ளம் சொல்லுது விளையாட்டு விளையாட்ட ரசி ரசின்றது தொழுகையை பாழாக்கினோம் அல்ல எங்களை பத்தி தானே பேசுற மனோ இச்சைகள் உள்ளத்தின் ஆசைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு போவார்கள் தொழுகையை பாழ்படுத்துவார்கள் அவர்கள் அவர்கள் நரகை சந்திப்பார்கள் எனவே அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளை நினைச்சிக்கலாதீங்க நாங்கள் நினைச்ச மாதிரி தொழுதுட்டு நாங்கள் நினைச்ச நேரத்தில் தொழுதுட்டு எங்கட வசதிக்கும் வாய்ப்புக்கும் தொழுதுட்டு மறுமையில சுவர்க்கம் போக முடியும் என்று நினைத்தால் அது குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காததன் விளைவு என்பதை மாத்திரம் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு ஜும்மாவுக்கு வந்திருக்கிற சமூகம் உங்களுக்கு தான் சொல்றேன்
ஜும்மாவுக்கு வந்திருக்கிற சமூகம் உங்களுக்கு தான் சொல்றேன். அன்பாந்தவர்களே, ஜும்மாவை மட்டும் தொழுது சுவர்க்கம் போக இயலாது. ஜும்மாவுக்கு மட்டும் நேர காலத்தோடு வந்து சுவர்க்கம் போக இயலாது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகுவதன் மூலம்தான் சுவர்க்கம் போக முடியும் என்ற அந்த ஆழமான பாடத்தை படித்து, ஐந்து நேரம் எங்களுக்கு நினைச்ச மாதிரி அல்ல, அல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து முறையாக தொழுவோம், அதனூடாகத்தான் சுவர்க்கம் போகலாம் என்ற பாடத்தை படித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஐந்து நேரம் தொழுகின்ற நல்ல மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.